வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி எங்கள் ரிலேட்டிவ் ஹவுஸ் தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். நான் சொன்னல முன்னாடியே நாங்கள் ரிலேட்டிவ் ஹவுஸ்க்கும் போவோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடி எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ மாடியில் வந்து இருக்கோம் இங்கே வந்து. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ தான் ஒரு 1:30 அந்த மாதிரி வந்தோம் நாங்கள். ஏ நண்டு இருக்கு பாருங்க நண்டு. ஸோ வந்து இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடிக்கு நாங்கள் வந்திருக்கோம். கீழெலாம் கொஞ்சம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வந்து மாடிக்கு வந்திருக்கோம். ஸோ இது என்னோடய இன்னொரு அவுட்ஃபிட், அதே சாண்டல் லெகின், அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த டாப். ஓகே. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஒரு இயரிங் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னென்ன வளர்க்குறாங்கன்ட்டு மீன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு நண்டு இருக்குது. இதெல்லாமே அந்த நமக்கு வயலில் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல கிடச்சது அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஸோ பாருங்கள் ரெண்டு இருக்குது, இது உள்ளே இருந்துச்சு, நான் தான் இப்போ வந்து எடுக்க சொன்னேன். பா சூப்பராக இருக்குல்ல. இந்த பானில் போடுறேன். இது வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்குது, இது விடாது அப்படின்னு சொன்னேன். என்னென்னா கயிறில் கட்டி நம்ம விளாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னும் அந்த மாதிரி இங்கே கசின்ஸ் வீடு தான் இதுவும், கசின் வீடு தான், அத்தை வீடு சொன்னால. சரி இங்கே வந்து நாங்கள் பலூன்ஸ் எல்லாம் ஊதி வெடிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பலூன்ஸும் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ இதெல்லாம் அடுத்து நாங்கள் வந்து ஒரு ஈவினிங்காக சாப்பிட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ஈவினிங்காக வந்து இங்கே போவோம், வயலுக்கு போவோம். ஸோ அங்கேயும் கேப்சர் பண்ணுற முடிஞ்சு, ஏன்னா ஃபோன் வந்து ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த இடம் தண்ணிலாம் ஜாலியாக விளாட்லாங்க. சரி பாருங்க ஒரு பெரிய தென்னை மரம் இருக்குது. நீங்கள் நித்தியமல்லி பூ இருக்குல்ல செடி, அந்த செடி இருக்குது ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. பூ இருக்கா இல்லையே, மொட்டை தானே இருக்குது. சரி அப்புறமா படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சூப்பராக இருக்குது. இங்கேயுமே கொஞ்சம் வெயிலாக இருக்குது, கொஞ்சம் குளிராக இருக்குது. அங்கே ஃபுல்லாக ட்ரீஸ் பிளான்ஸ். ஸோ மெயினாக நான் இந்த நண்டுக்கும் மீனுக்காகவும் தான் வீடியோ எடுத்தேன். ஸ்கிப்பிங் நான் அப்புறம் வரேன். ஸோ அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கேயும் கொஞ்சம் மீனெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியவே இல்லைங்க தண்ணி பண்ணியோட கிளியராக இருக்குது. மீன் தெரியல, இது வாய்க்காலில் வரும்ல அந்த மீன் அப்படின்ட்டு சொல்கிறான். என்னென்னா ஆ டேம் திறந்து விட்டுட்டு வந்தோடனையும் இங்கே வந்து வந்துச்சுல அந்த நமக்கு வாயெல்லாம் தண்ணி விடுவாங்கள்ல, பாய் தண்ணி பாய்ச்சிட்டு சொல்லுவாங்களே வாய் வாய்க்காலில். ஸோ அங்கேருந்து பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ நந்தி ஏறுது. ஏ இன்னொன்று எங்க ஆ அதோ தான் இருக்குது, ரெண்டும் அமைதியாக தான் இருக்குதுங்க ரெண்டுமே. நம்ம கொஞ்சம் நோண்டி பார்க்கலாம். பெரியவங்களாம் வந்த பிறகு கயிறு கட்டி அதை சுற்ற விடலான்றாங்க. இது மாதிரி எடுக்க முடியல, இது செம்மையாக நிற்குது. அவங்க மீன் பற்றி பேசிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஐயோ சூப்பராக இருக்கு நிஜமாலே. எனக்கு நான் இங்கே எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்தனாலே நான் கண்டிப்பாக இங்கே வந்து இந்த இடத்துக்கெலாம் போவேன். இந்த வாய்க்கால் கொல்லி சொல்லுவாங்களா அங்கெல்லாம் கண்டிப்பாக அதை மறக்கவே மாட்டேன். நல்லாடி ஆ அந்த மாதிரி அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். நான் எப்பயுமே அங்கே இங்கே வந்தோன்னே போயிடும். இப்போ போயிருக்காங்க ஐயோ. ஸோ அங்கே வந்து நிறைய அந்த பம்பு செட்டில் தண்ணி வரும், அப்படியே ஜாலியாக ஜில்லுன்னு நடு. நான் சொன்னேன் அது வந்து கொஞ்சம் பெரிய ரோடு இருந்துச்சுல போன வாட்டி போட்டு வீடியோ. இது வந்து சென்டரில் இவ்வளோ தான் இருக்கும் இடம், சைடு ரெண்டு சைடு ஃபுல்லாமே ஃபுல்லாக அந்த க்ராப்ஸ் தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் இருக்கும், நடுவில் தான் நமக்கு போகிற ஒரு பாத்தே இருக்கும். வச்சுட்டியா? ஏ பார்த்துப்போம் பார்த்து. உமிங்க போடுற ஏன் இந்த வேலை என்ன பண்ணுற? ஸோ இங்கேயுமே ரொம்ப சூப்பராக இருக்கேன். எனக்கு இந்த எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. மீன்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா இருக்கு இந்த இயரிங்ஸ்க்கும், அப்புறம் என்னோடய குட்டி மேக்கப்புக்கும் இந்த அவுட்ஃபிட்க்கும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் மெயினாக இந்த இயரிங்ஸ் தான் இங்கே வரும். இது கொஞ்சம் ஹேங்கிங் லாங் இயரிங். இது வந்து பவளமல்லி பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு தலையில் வைக்கிற பூவா? ஆ சாமிக்கு வைக்கிற பூ அப்படின்றா. ரொம்ப கீழெலாம் கொட்டியிருக்கு பாருங்க. அப்புறம் அங்கே செடி முன்னாடி அங்கே இருக்கா? சா எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப 1 இயர் ஆச்சுல வந்து அதனால ஞாபகம் இல்லை. வேறு அங்கேயும் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இது இரு இரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி சைடு இது இங்கே ஃபுல்லாக நிறைய செடி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அது நார்த்தங்கவா?
இது அங்கே இருக்கு பேர், இது அங்கே செடி நிறைய. அங்கே பாருங்க ரோஸ் எல்லாம் பெரிய மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. என் கனகாமரம் பூ இருக்குது, டிசம்பர் பூ இருக்குது, அதுக்கப்புறம் மல்லி கூட இருக்குது. எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. கீழே பிரியாணி வாச, எல்லாருக்கும் பிரியாணியும் சூப்பராக இருக்குது. ஏ நண்டு, இங்கே பாருங்க நண்டு ஏறுது. ஐயோ நண்டு தான் மெயினாக, அதுக்காக தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சரி அப்படியே எடுக்கலாம் அப்படின்ட்டு லஞ்செல்லாம் காமிக்கிறேன். வந்தோடனே சிக்கன் 65 ஃபிஷ் ஃப்ரையும் கொடுத்துறாங்க. சரி இப்போ நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தான் வந்து என்னது என்னது நெக்ஸ்ட்டு தான் வந்து லஞ்ச் சாப்பிடணும். சாப்பிட்டோமே 3:00 நாங்கள் வந்து கிளம்பிடுவோம் அங்கே வயலுக்கு. ஜாலியாக போய் சாப்பிட்டுட்டு போய் விளையாடிட்டு ஜாலியாக வரப்போகிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ பார்க்கலாம். எல்லாத்துமே நான் மியூசிக் போட்டு ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் எல்லாத்துமே பார்ப்பீங்க. ஓகே பாய். பாய் இல்லை பார்க்கலாம். ஓமேட் வாய்க்காலுக்கு வந்து நாங்க வந்திருக்கோம். அந்த ஓகே என்ன அளவு கூப்பிடுறாங்க. இங்கே வந்து நாங்கள் வயலுக்கு வந்திருக்கோம். செம்ம பிளேஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள் ஃபுல்லாக கிராப்ஸ் தான். இங்கே ரிலேட்டிவோடைய தான். இங்கே வந்து தண்ணி பம்ப் செட் விட்டுருக்காங்க. செம்மங்க செம்மையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிறு உளுந்துலாம் இருக்குது. சொல்லலாம் சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து வயலுக்கு வந்துட்டோம். செம்மையாக இருக்குது. வாய்க்காலெலாம் பார்த்திங்கன்னா முட்டு வரைக்கும் இருக்குது, ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஓகே இதெல்லாம் பார்த்திங்கன்னா பருப்பு. அண்ட் அங்கே பாருங்கள் பம்ப் செட்டில் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபேமிலி டூர். சரி இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிக்கிறேன். இதோ பாருங்க செம்மையாக. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் நான் ஹேண்ட் பண்ணுறேன் முடிஞ்சா. அண்ட் ஸோ பாருங்கள் இந்த பருப்பு செம்மையாக இருக்குது. ஓ மை காட், எல்லோரும் போயிட்டாங்க, நான் தான் இருக்கிறேன். ஸோ போங்க போங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ம், வ்ளாகிங் போயிட்டுருக்கீங்க. வ்ளாகிங் பருப்பா. ஸோ திஸ் இஸ் சூப்பராக இருக்குது. ஆமாம் வ்ளாகிங் வெறும் நான் இருக்க ஃபோட்டோஸ் மட்டும்தான். நீங்கள் கூட இருக்கா? இங்கே வாங்க பருப்பு பச்சை பயிர். சேருடா சேருடா போடா. செம்மையாக இருக்குது பாருங்க. சூப்பர் பிளேஸில். ஐயோ எல்லோரும் போயிட்டு இருக்காங்க, நான் தான் போகல. ஆமாம் பாருங்க இந்த ஒரு ஃபீல். ஃபர்ஸ்ட் டைம் நான் வண்டி ஓட்டினேன். டிவிஎஸ் இருக்குல்ல அந்த இது, டிவிஎஸ் மாதிரி மோட்டர். இதுதான் வந்து நண்டு வளையம். இது உள்ளதான் நண்டு இருக்குமா, பட் இப்போ ரொம்ப தனால நண்டு இல்லை இப்போ அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. சொல்லிட்டேன். ஓகே இப்போ இருக்காத நண்டு இருக்காதான். சரி ஓகே இப்போ என்னென்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து வண்டி ஓட்டினேன். மீன்ஸ் டிவிஎஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அது ரொம்ப ஹாப்பி நான் நிஜமாக சொல்ல பண்ணேன். செம்மையாக இருந்துச்சு. பட் இதுவும் வேணான்னு நினைக்கிறேன் இது வீடியோவில். ஓகேங்களா? அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஓடுறதுனால வேண்டாம். ஸோ ஓகே இதில் இந்த வீடியோ வச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் முக்ஷிச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல்ல கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் போட வீடியோ சொல்லாமல் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஃபிக்ஸ் நம்ம வந்துட்டு இருக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ வந்து நாங்கள் அங்கே கொஞ்சம் நின்றுட்டு இருந்தப்போ வந்து இப்போ நாலு பிறந்த ஒரு குட்டி இருந்துச்சு, ஆட்டுக்குட்டி. செம்ம ஸ்வீட், செம்ம க்யூட்டு, செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதை கொஞ்சம் நேரம் அப்படியே தூக்கிட்டு வந்தோம் நாங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. 4 தான் ஆகுதான். பார்த்து பார்த்து கொடுத்துருவாங்க.